பண்பில்லா பந்தியும் இல்லை, பாதகமுள்ள நெஞ்சமும் இல்லை. பிறை நிலவிலும் முழுநிலவாக பிரகாசிக்கின்ற நம் கல்லூரியின் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திரு எஸ் செந்தில்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பள்ளி வாழ்க்கையிலிருந்து மாணவர்களை கல்லூரி வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்தும் இந்த இனிய விழாவின் இன்முக நாயகன் சிறப்பு விருந்தினர் கேட்டார்பிணிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்பமொழியும் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே. இவ்வளாகத்தில் படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கைத்தரம் முன்னேற பல்வேறு முடிவுகள் எடுத்து கல்லூரியை முன்னடத்தி செல்லும் எங்கள் எஸ்விஎஸ் கல்விக் குழுமத்தின் தூண்நிகர் துணைத்தலைவர் திருவாளர் ராகவேந்திரன் அவர்களே, பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலில் எஸ்விஎஸ்ஐ எப்போதும் முன்னிறுத்தும் முயற்சியில் முனைப்புடன் முகிழும் முதல்வர் முனைவர் கண்ணன் அவர்களே, ஒவ்வொரு மாணவனின் திறன் குறித்தும் நலம் குறித்தும் தனி கவனம் செலுத்தி தனித்தன்மை மிக்க
எஸ்விஎஸ் கட்டிட வடிவியல் கல்லூரியின் இயக்குனர் இவ்வளாகத்தின் வெகுமதி திருமதி முனைவர் சம்பா அவர்களே, அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, நட்பார்ந்த மாணவ செல்வங்களே, நன்மக்கட்பேறு பெற்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மனம் ஒரு மந்திரச்சாவி என்ற நூலை எழுதியவர் நம் சிறப்பு விருந்தினர் சுகிசிவம் அவர்கள். ஐயா, உங்கள் குரலே, உங்கள் சொல் வன்மையே எங்கள் மனம் திறக்கும் ஒரு தந்திர சாவி என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்கள் குரலை, உங்கள் சொற்பொழிவை ரசித்து சுவைத்து சுகிக்க வந்திருக்கும் சிவன்களின் சார்பிலும், சக்திகளின் சார்பிலும், ஏன் சிவசக்திகளின் சார்பிலும், எஸ்விஎஸ் கல்வி குழுமத்தின் சார்பிலும் உங்களை வருக வருக என வரவேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இது எனக்கு கிடைத்த சிறப்பு. நான் ஒன்று சொல்ல விழைகிறேன் நண்பர்களே. நமக்கு பிறர் போதிக்கும் போது புரியாததெல்லாம் நாம் பாதிக்கும் போது புரிந்து கொள்கிறோம். இப்படி பல முறை பாதித்து பாதித்து புரிந்து கொண்டதால் தான் நான் போதிக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறேன். வெற்றி பெறுபவன் எப்போதும் அறிவுரை சொல்வான், தோல்வியுற்றவன் எப்போதும் தத்துவம் பேசுவான். ஆனால் அக்கறையுள்ளவன் மட்டுமே ஆலோசனை சொல்வான். நான் உங்கள் மேல் அக்கறை உள்ளவன், அதனால் ஆலோசனை சொல்ல வந்துள்ளேன். இந்த பள்ளி வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? உதா பள்ளி வாழ்க்கை எடுத்துக்கங்க. பள்ளி வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகி வெளிவரீங்க, எதெல்லாம் இழப்பீங்க? பள்ளி வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகி வெளிவரும்போது எதையெல்லாம் இழப்பீங்க அப்படின்னு ஒரு பட்டியலிட்டால் ஒவ்வொன்றா நான் சொல்ல வரேன். முதல்ல நீங்கள் இழக்கிறது என்ன அப்படின்னா, இங்கு பென். இந்த ஸ்கூல் லைஃபோட இங்கு பென் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பால் பைன் பென் தான், நோபடி வில் யூஸ் இங்கு பென். இங்கு பென்னை இழப்போம். அடுத்தது நாம் இழக்கிறது பிங்க் கலர் ஷர்ட். ஐ எம் டாக்கிங் அபவுட் யூனிஃபார்ம். யூனிஃபார்மை இழப்போம், இங்கு பென், பிங்க் ஷர்ட். அடுத்தது நீங்கள் இழக்கிறது சைக்கிள் ரைடு, சைக்கிள் பயணத்தை இழப்பீங்க. ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிறது சர்வ சகஜமான விஷயம். ஆனால் யாராவது காலேஜுக்கு சைக்கிளில் வர்றதை பார்த்துருக்கீங்களா? நடந்து வரவங்களை பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் வரவங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் சைக்கிளில் வரவங்களை பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஏன் தெரியுமா? ஒரு செமஸ்டரில் 6 தியரி சப்ஜெக்ட் இருக்குது, 6 அரியர் வச்சவங்க கூட அவமானமாக நினைக்க மாட்டான். ஆனால் எவனா ஒருத்தன் சைக்கிளில் வந்தால் அதுதான் மிகப்பெரிய அவமானமாக பையன் நினைப்பான். ஸோ நீங்கள் சைக்கிள் ரைடை இழப்பீங்க. அடுத்தது நீங்கள் இழக்கிறது என்ன தெரியுமா? இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஷிப், வெகுளித்தனமான ஒரு நட்பை இழப்பீர்கள். அது என்ன வெகுளித்தனமான நட்படினா, ஒரு ஸ்கூல் விடும்போது அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நான் ஒரு பீரியடில் நின்றுட்டுருந்தேன், சும்மா நின்றுட்டுருந்தேன். அந்த ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, நான் எல்லா பசங்களும் ஒவ்வொருத்தனா வெளியே வர மாட்டேங்கிறான், இல்லை ரெண்டு பேரே வெளியே வரானுங்க. அந்த ரெண்டு பேர் எப்படி வரானுங்க? இவன் தோளில் அவன் கை, அவன் தோளில் இவன் கை, ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க மாதிரியே நடந்து பேசிகிட்டே வராங்க. சொல்லப்போனால் அவன் நடையும் கூட பின்னல் விழுது அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு வெகுளித்தனமான ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்கூலோடு நின்றுங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்பில் வரும்போது நீங்கள் இழக்கிற விஷயங்கள். சரி, கல்லூரி வாழ்க்கைக்கு வர்றீங்க, அப்புறம் எதை பெறுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறையா விஷயங்களை பெறுவீங்க. அது உதாரணத்துக்கு ஒன்று, நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னா, உங்கள் உள்ளூர் அந்த சுற்று வட்டார பசங்க தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லையா? ஆனால் நீங்கள் காலேஜுக்கு வந்துட்டிங்கன்னா வெளி மாவட்ட பசங்க, வெளி மாநில பசங்கள்லாம் ஃப்ரெண்ட் ஆவாங்க. உங்கள் நண்பர்கள் வட்டம் பெருகும். அது முதல் பெறுதல், நீங்கள் பெறுகிறது. ரெண்டாவது, உங்கள் மனம் விசாலமடையும். நீங்கள் கல்லூரி வாழ்க்கைக்கு வந்தால் உங்கள் மனம் விசாலமடையும். மூணாவது, உங்கள் பர்சனாலிட்டி அப்படியே டெவலப் ஆகும். நாலாவது, உங்கள் அவுட்லுக்கே மாறும். இன்னும் சொல்லப்போனால் 4 அப்புறம் நீங்கள் மெச்சூர்டாயிருவீங்க. உதாரணத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் +2 படிக்கும்போது எழுதின ஒரு கடிதமோ, நீங்கள் +2 படிக்கும்போது எழுதின ஒரு ஆர்டிக்கிளையோ, தமிழோ இங்கிலீஷோ மலையாளமோ, நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. 4 அப்புறம் நீங்கள் காலேஜ் லைஃப் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடிதத்தை, அந்த ஆர்டிக்கலை எடுத்து படித்து பாருங்கள். சத்தியமாக இம்மெச்சூராக தெரியும், பயங்கர சைல்டிஷாக தெரியும். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் 4 நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டி மாறியிருக்கும், உங்கள் கருத்தாக்கமெல்லாம் மாறியிருக்கும், சரியா? இந்த காலேஜ் லைஃப்னு அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? கண்டிப்பாக முக்கியமான விஷயங்க. காலேஜ் லைஃப் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு, மனுஷ வாழ்க்கை 8 பிரிச்சுட்டா, 1 பாதி தானே 4
அது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மரண தருவாயில் இருப்பாங்க இல்லையா, இறக்கும் தருவாயில் மரணப்படுக்கையில் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிற ஒரு 100 பேரை போய் பேட்டி எடுத்திருக்காங்க. பேட்டி எடுத்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் சிறந்த பருவம் எது என்ற ஒரே ஒரு கேள்வி தான் எல்லா மரணத்தருவாயில் இருக்கிறவங்களே கேட்டிருக்காங்க. 100 பேரை கேட்டிருக்காங்க. அதில் 90 பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்னவா இருக்கும், கல்லூரி பருவம் தான் சொல்லியிருக்காங்க. 90 பேர் கல்லூரி பருவம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பேர் மட்டும் பள்ளி பருவம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 10 பேர் மட்டும் மாறிட்டாங்கன்னா, அந்த 10 பேர் காலேஜ் லைஃபுக்குள்ளேயே வராதவங்க, காலடி எடுத்து வைக்காதவங்க காலேஜில், சரியா. அதனால் கல்லூரி வாழ்க்கைங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீங்க 4 வருஷத்தில். இந்த 4 வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறதுக்கு முன்னாடி நேரடியாக நுழையிறது நல்லதா, அல்லது ஒரு மனம் தயாரித்தலுக்கு அப்புறம் உள்ளே வர்றது நல்லதா? எது நல்லது? மனம் தயாரித்ததுக்கப்புறம் உள்ளே வர்றது தான் நல்லது இல்லைங்களா. அந்த மன தயாரிப்புக்கு தான் இந்த ஒரு வார காலம். இந்த ஒரு வார காலம் 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் வந்து தயாராக போகிறீங்க காலேஜ் லைஃபுக்கு, தயாராக போகிறீங்க, அல்லது காலேஜ் லைஃபுக்கு உங்கள் மனசை தயார்படுத்திக்க போகிறீங்க. இந்த தயார்படுத்தல் அவசியம்தான். எப்படி தெரியுமா, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் தயார்படுத்தல் அவசியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி பட்டு சிறகு எடுத்து பறக்குது கலர்ஃபுல்லாக, சரியா. ஆனால் அந்த பட்டாம்பூச்சி பட்டு சிறகு எடுத்து வண்ண சிறகுகளோட சுதந்திரமாக சந்தோஷமாக பறக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டுப்பருவம்னு ஒன்று இருந்திருக்கு இல்லையா பட்டாம்பூச்சிக்கு. அந்த கூட்டுப்பருவம் தான் அந்த பட்டாம்பூச்சியோட தயாரிப்பு பருவம், கரெக்டாக. பட்டாம்பூச்சியோட தயாரிப்பு பருவம் என்னென்னா கூட்டுப்பருவம் தான். அதே மாதிரி ஒரு விதை இருக்குது, பெரிய விருட்சமாக ஆலமரமாக ஒரு நாளில் வரும், ஆனால் அந்த விதை மண்ணுக்குள் மண்ணை முட்டி முட்டி முளைக்குது இல்லையா, அந்த பீரியடு வந்துட்டு தயாரிப்பு பருவம் தான். இது மட்டும் இல்லை, உங்கள் நம்ம அம்மா வயிற்றில் 10 மாதம் இருந்தோமே என்ன நடந்தது, நம்ம உயிர் உருவாச்சு, உணர்வு உருவாச்சு, நம்ம உருவம் உருவாச்சு இல்லையா. அப்படி 3 உருவான அந்த காலத்துக்கு பேர் என்ன, தயாரிப்பு காலம் தான். அப்போ இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்ட பருவம் தான் அந்த 10 மாதம். அந்த 10 மாதம் உங்களுக்கு மட்டும் தயார் பருவம் அல்ல, உங்கள் தயாரானதும் அந்த 10 மாத இடைவெளியில்தான், கர்ப்ப நேரத்தில்தான். ஓகே, அப்போ இந்த ரெடினஸ், இந்த தயாரிப்பு வந்து அவ்வளோ முக்கியம். உங்களுக்கு ரெடிமேட் ஷர்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெடிமேட் ஷர்ட்ஸை தமிழில் என்னென்னு சொல்லுவாங்க, எனிபடி கேன் சே, தமிழில் என்ன சொல்லுவாங்க ரெடிமேட் ஷர்ட்ஸ்? ரெடிமேட் ஷர்ட்ஸ் வந்து தமிழில் பதில் வரல, நானே சொல்லிடுறேன். ரெடிமேட் ஷர்ட்ஸ்க்கு தமிழில் ஆயத்த ஆடைகள். வாட் யூ மீன் பை ஆயத்தம்? ரெடிமேட் ஓன்லி. நம்ம வந்து எப்பவுமே இப்போல்லாம் நம்ம ரெடிமேட் ஷர்ட்ஸ் தான் போடுறோம். வி ஆர் ஆல் வியரிங் ரெடிமேட் ஷர்ட்ஸ். டு யூ ஹாவ் ரெடிமேட் மைண்ட்? நமக்கு ரெடிமேட் மைண்ட் இருக்கா? இருக்கணும், சரியா. அந்த ரெடிமேட் மைண்ட் எப்படி பெறுவது? அந்த ரெடிமேட் மைண்டோட தான் நீங்கள் காலேஜுக்குள்ளே நுழையணும். நீங்கள் ரெடிமேட் மைண்டோட காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு நான் 2 ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்ல விழைகிறேன், வரவேற்புரை என்ற பெயரில். 2 ஆலோசனை, நேரமின்மை காரணமாக 2 ஆலோசனைகள். முதல் ஆலோசனை, லட்சியத்துடன் இரு, அலட்சியமாய் இராதே. முதல் ஆலோசனை, லட்சியத்துடன் இரு, அலட்சியமாய் இராதே. அதுதான் முதல் ஆலோசனை. அது என்ன லட்சியத்துடன் இருன்னு சொல்கிறேன்னா, நம்ம டீனேஜ் காலேஜ் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா அலட்சிய போக்கு. எதுக்கெடுத்தாலும் அலட்சியம், எல்லாத்து மேலேயும் அலட்சியம், பண்பாடுகளின் மீது அலட்சியம், மொழிகளின் மீது அலட்சியம், தமிழும் அறகுறை இங்கிலீஷும் அறகுறை, சட்டத்திட்டங்களின் மீது அலட்சியம், அம்மா அப்பா தியாகங்களின் மீது அலட்சியம், விழுமியங்களின் மீது அலட்சியம், சட்டத்திட்டங்களின் மேலும் குறிப்பாக சட்டத்திட்டங்களின் மேலும் அலட்சியம். யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா, அடிக்கடி பசங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, பிரேக் த ரூல்ஸ். யங்ஸ்டர் அடிக்கடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட், பிரேக் த ரூல்ஸ், பிரேக்கிங் த ரூல்ஸ். அதுதான் எனக்கு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட்டு. நான் கேட்குறேன், பிரேக்கிங் இஸ் அ ப்ரைட் ஃபார் யூ? இஸ் இட் அ ப்ரைட் ஃபார் யூ? மேக்கிங் இஸ் ப்ரைட் ஃபார் யூ. உன்னை உருவாக்குறது தானே பெருமை,
உடைக்கிறது எப்படி பெருமையாகும்? உருவாக்குறது தானே பெருமை. உடைக்கிறது பெருமையாக இருக்கிறது யாருக்கு தெரியுமா? சினிமா கதாநாயகனுக்கு. உருவாக்குறது யார் பெருமை எடுத்துப்பதன் தெரியுமா? உருவாக்குவதில் பெருமை அடைபவன் எவனோ அவன்தான் சமூகத்தின் கதாநாயகன். நீங்கள் சினிமா கதாநாயகனை பின்தொடராதீர்கள், சமூகத்தின் கதாநாயகனை பின்தொடருங்கள். அவன்தான் எது செய்வான் அவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது கொடுப்பான், அலட்சியம் இல்லாமல் இருப்பான். சரிங்களா? இந்த நாம் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துகிற யங்ஸ்டர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அலட்சியப்படுத்துறதில்ல. அது என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அம்மா அப்பாக்க கூட அலட்சியப்படுத்துவாங்க, ஒன்றை மட்டும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அது என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, ஃப்ரெண்ட்ஷிப்பு அது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தனிக்கதை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பிடிக்கிறீங்க? இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் பிரிக்கிறோம். இப்போ நான் ஒரு பையனுக்கு, ஒரு குறிப்பிட்ட பையனுக்கு ஃபேஸ்புக்கில் 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த 500 ஃப்ரெண்ட்ஸில் 50 ஃப்ரெண்டு தான் அவனுக்கு அறிமுகமானவனாக இருப்பான், பழக்கமானவனாக இருப்பான். மிச்சம் இருக்கிற 450 ஃப்ரெண்டு யாராக இருப்பா? தெரிஞ்சவனாக இருப்பான். கரெக்டாக 50 பேர் தான் அறிமுகமானவன், பழக்கமானவன். சரி, இந்த அறிமுகமாகாத இந்த பெருங்கூட்ட ஃபேஸ்புக்கில் நீங்கள் எதை ஷேர் பண்ணுறீங்க? போகிற இடமெல்லாம் செல்ஃபி எடுத்து ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் சந்தோஷங்களை ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் வெற்றிகளை ஷேர் பண்ணுறீங்க. கரெக்டாக ஒருத்தராவது உங்கள் தோல்வியை ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஃபேஸ்புக்கில்? உங்கள் அவமானத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஃபேஸ்புக்கில்? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. யாருமே ஃபேஸ்புக்கில் அவமானங்களையோ தோல்விகளையோ ஷேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் உண்மையான நண்பன் யார்? உங்கள் அவமானத்தை துடைப்பவன் தான் உண்மையான நண்பன். உங்கள் தோல்வியில் பக்கம் நிற்பவன் தான் உண்மையான நண்பன். உங்கள் கண்ணீரை துடைப்பவன் தான் உண்மையான நண்பன். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுபவனல்ல உண்மையான நண்பன். உங்கள் கண்ணீரை துடைப்பவன் தான் உண்மையான நண்பன். துரியோதனனும் கர்ணனும் உண்மையான நண்பர்கள். ஏன் தெரியுமா? கர்ணனுக்கு ஒரு அவமானம் நேர்ந்தபோது ஊரும் உறவும் குருமார்களும் சொந்தங்களும் அவனை அவமானப்படுத்திய ஒரு தருணத்தில் துரியோதனன் அவன் அவமானத்தை துடைத்தான். அதனால்தான் துரியோதனன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் கடைசி வரை கர்ணன் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் உண்மையான நட்பு. ஃபேஸ்புக் நட்பு உண்மையான நட்பே அல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து நான் மோசன்னு சொல்ல வரல, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தோல்வியுறும்போது, நீங்கள் அவமானப்படும் போது, நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியுற்று நிற்கும்போது நீங்கள் தன்னந்தனியாகத்தான் நிற்பீர்கள். ஆனால் வெற்றி பெறும்போது பல பேர் உங்களை சுற்றி இருப்பார்கள், உங்கள் வெற்றிக்கு பங்கு கொள்வார்கள். ஆனால் உங்கள் தோல்வியில் நீங்கள் மட்டும்தான் தனியாக நிற்பீர்கள். நீங்கள் தனியாக நிற்கும்போது இரண்டே இரண்டு ஜீவன்கள் மட்டும்தான் உங்கள் பின்னால் நிற்கும். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் உங்கள் அம்மா அப்பா. மற்றவர்களை வந்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும்போது கெக்க பிக்கன்னு நின்று ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது உங்கள் இட்லிக்கு சட்னி கொடுப்பான் உன் ஃப்ரெண்டு. ஆனால் உன்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது உன் கிட்னி கொடுக்க யாரும் வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வரவே மாட்டான், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கிட்னி கொடுத்த அம்மாக்கள் இருக்கிறார்கள், கிட்னி கொடுத்த அப்பாக்கள் இருக்கிறார்கள், கிட்னி கொடுத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், ஆனால் கிட்னி கொடுத்த நண்பர்கள் இல்லவே இல்லை. நான் சொல்வது பேருண்மை. ஆனால் ரத்தம் கொடுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏனால் ரத்தம் ஊறும், கிட்னி ஊராது. புரியுதா? அம்மா அப்பாவுடைய பாசம் அப்பேற்பட்ட பெரிய பாசம். உங்கள் நண்பர்களை விட அவர்கள் பெரியவர்கள் என்பதற்காக சொல்கிறேன். நண்பர்களை கீழிருப்பது என்னுடைய வேலையல்ல, நண்பர்களுக்கு மேலும் உங்கள் தாய் தந்தையர் உள்ளார்கள் என்பதற்காக சொல்கிறேன். எப்போவுமே ஒரு தந்தை நான் விழுந்த இடத்தில் என் மகன் விடக்கூடாது என்று தான் நினைப்பான். அவன் நல்ல தந்தை. ஆனால் மிகச்சிறந்த தந்தை யார் தெரியுமா? நான் விழுந்த இடத்தில் என் மகன் விடக்கூடாது, அதே சமயத்தில் அந்த இடத்தில் ஊர் பார்க்க என் மகன் எழ வேண்டும் என்று நினைப்பான். அவன்தான் மிகச்சிறந்த தந்தை. தந்தை தாய் அப்பேற்பட்டவர்கள், அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். தந்தை எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரு தேர் திருவிழாவுக்கு போகும்போது சின்ன குழந்தையாக நீங்கள் இருந்தபோது உங்கள் தோல் மேலே உட்கார வச்சுக்குவார். அவர் ஏன் தோல் மேலே உட்கார வச்சுக்கிறாரு?
அவர் திருவிழாவில் எதெல்லாம் பார்க்குறாரோ அதுக்கு மேலே ரெண்டு அடி அதிகமாக நீ இருப்ப, அவருக்கு மேலே நீ பார்ப்ப. நான் பார்க்காத சந்தோஷங்களை எல்லாம் என் மகன் பார்க்கட்டும் என்று தான் அவர் உங்களை தோளின் மேல் வைத்துக் கொள்கிறார். தோள் கொடுப்பான் தோழன் என்று சொல்கிறீர்களே, தோள் மேல் வைப்பான் உங்கள் அப்பன். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் சிறந்ததான், அதை விட சிறந்தது அம்மா அப்பா பாசம். புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, முதல்ல நான் சொன்ன விஷயம் என்ன? லட்சியப்படுத்துங்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். அதற்காக சொல்ல விளைந்ததுதான் அத்தனையும். இரண்டாவது நான் சொல்ல வந்த ஆலோசனை, திறன் வளர்த்து